நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எல்லாருமே வந்து லேப்டாப் இல்லனா கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த லாக் டவுன் பீரியட்ல நம்ம ஷூரா வந்து லேப்டாப் இல்லனா கம்ப்யூட்டர் வந்து ரெகுலரா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இதுல நிறைய பேருடைய வொர்க் ஃப்ரம் ஹோம் வந்து ஒரு சிலது வந்து ஆன்லைன் பேஸ்டாக இருக்கலாம், ஒரு சிலது வந்து ஆஃப்லைன் பேஸ்டாக இருக்கலாம், ஒரு சில ஒர்க் வந்து சர்வர் பேஸ்டாக இருக்கலாம். கண்டிப்பாக ஸோ அந்த மாதிரி ஒர்க்கை வந்து நம்மளுக்கு இருக்கும் பொழுது நம்மளுக்கு ஆன்லைன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. ஸோ அந்த ஆன்லைனில் நம்ம நார்மலாக எதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம்? ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் மொபைலாக இருந்தால் யூசி ப்ரௌசர், க்ரோம், ஒபேரா இந்த மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் வந்து கிடைக்கும். பட் ஆனால் லேப்டாப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமைஸ்டு பீப்புளாக இருக்கிறவங்க 7ஆக இருந்தால் கூட நேராக கூகுள் க்ரோமுக்கு தான் போவாங்க. அப்படி இல்லை ஒரு சில கேசஸ் மட்டும் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர், தட் மீன்ஸ் வந்து நீங்க விண்டோஸ் 10 யூஸ் பண்றீங்க அப்படினா எட்ஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சோ இந்த மாதிரி கூகுள் குரோம் மட்டுமே வந்து மேக்ஸிமைஸ்ட் ஆஃப் people வந்து இப்போ டே டு டே லைஃப்ல யூஸ் பண்றாங்க. பண்ணக்கூடிய கூகுள் குரோமை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ஜிமெயில் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், டே டு டே லைஃப்ல ரெகுலரா மெயில் செக் பண்றவங்களும் கூகுள் குரோமை தான் அதிகமா யூஸ் பண்றாங்க. சோ இந்த மாதிரி அதிகமா கூகுள் குரோம் யூஸ் பண்றவங்களுக்கு சூப்பரான ஒரு 5 விதமான எக்ஸ்டென்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். இந்த எக்ஸ்டென்ஷன் கண்டிப்பா உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உங்களுடைய மிகப்பெரிய வேலையை ரொம்பவே சுலபமாக்குறதுக்கும் கண்டிப்பா இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் 5மே வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அது என்னென்ன அப்படிங்கறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டெக் ஃபார் வி தமிழ். என்னுடைய பேர் விஜய். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிபி ஆட் பிளாக்கர் யூஸ் பண்ணி நம்ம பார்க்கக்கூடிய வெப்சைட்ஸ் எல்லாத்தையுமே அதில் வரக்கூடிய ஆட்ஸை பிளாக் பண்ணுறதுக்கு இது மிகப்பெரிய அளவில் யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியா டுடேயில் டெக்னாலஜி நியூஸை பற்றி பார்க்க போகிறோம். இதில் எந்த அளவுக்கு ஆட் பிளாக் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது இந்த வெப்சைட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவில் ஆடியன்ஸோடைய சப்போர்ட் இருக்குது. ஸோ இதில் நிறைய பேர் வந்துட்டு போகக்கூடிய ஒரு இடத்துல நம்மளுக்கு இப்போ ஒரு ஆட் கூட காமிக்கல. இதுக்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய ஏபிபி பிளாக்கர். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 429 ஆட்ஸ் வந்து இதில் இருக்குது. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பேஜில் 3 ஆட்ஸை வந்து இது பிளாக் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி நம்ம எந்தெந்த வெப்சைட்லாம் போகிறோமோ அந்தந்த வெப்சைட்டுடைய ஆட்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணும். இப்படி பிளாக் பண்ணக்கூடிய டைமில் நமக்கு நிறைய டேட்டா வந்து சேவ் ஆகும். கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதோடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்டாக நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பீட் டெஸ்ட். நமக்கு நார்மலாக ஸ்பீட் டெஸ்ட் செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ப்ரௌசரில் போயிட்டு நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுலேயே வந்து ஸ்பீட் டெஸ்ட்டை எக்ஸ்டென்ஷன் மூலமாக நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இங்கே ஸ்பீட் டெஸ்ட்னு இருக்கும், கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய டேட்டாவை பொறுத்த வரைக்கும் நான் 50 Mbps ஸ்பீடு வந்து போட்டிருக்கேன். இப்போது இங்கே கோ கொடுக்கலாம். கோ கொடுத்த உடனே நமக்கு எந்த அளவுக்கு வந்து ஸ்பீட் வந்து கிடைக்குது அப்படிங்கிறத ஈஸியாகவே இந்த ஸ்பீட் டெஸ்ட் மூலமாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். குளோபலாக மிகப்பெரிய இடத்துல ஸ்பீட் டெஸ்ட்டுக்காகவே இந்த வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த வெப்சைட்டில் நம்ம ஈஸியாகவே நம்மளுடைய நெட்வொர்க்குடைய ஸ்பீடு எந்தளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நான் 50 Mbps பிளான் போட்டிருக்கேன். என்னுடைய டவுன்லோட் ஸ்பீட் 49.79 Mbps கிடைக்கிது. அதே மாதிரி அப்லோட் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 50 Mbps அப்படிங்கிறது கிடைக்கணும். பட் இதில் எவ்வளோ கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். டோட்டலாக 50.47 Mbps அளவுக்கு நமக்கு அப்லோட் ஸ்பீடு வந்து கிடைக்கிது. மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய கூகுள் குரோம் எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாப்அப் பிளாக்கர். இந்த பிளாக்கரை யூஸ் பண்ணி நம்மளுடைய வெப்சைட்டில் ஏதாவது நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணிவிடும். தேவையில்லாமல் நம்ம புதுசில் நிறைய விதமான வெப்சைட்ஸில் போய்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருப்போம். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே வந்து இந்த பாப்அப் பிளாக்கர் மூலமாக நம்மளால் பிளாக் பண்ண முடியும். மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் உங்களுடைய பாப்அப் ஏதாவது மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இஃப் யூ மிஸ்ட் எனி பாப்அப் ப்ளீஸ் கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கும். இங்கே நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஏதாவது பாப்அப் மிஸ் ஆகிருந்தது அப்படின்னா நம்ம அந்த பாப்அப் மூலமாக எடுத்து நம்ம என்ன வேணுமோ அதை வந்து கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இதில் அலோ பாப்அப் கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் வெப்சைட்ஸ் மட்டும் உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது மட்டும் நோட்டிஃபிகேஷனாக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே போய்ட்டு அலோ பாப்அப்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் உங்களுக்கு கண்டினியூட்டியாக வந்துட்டுருக்கும். 4ஆவதாக நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோலா. ஹோலா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டே டு டே லைஃப்ல வந்து இப்போ நீங்க எங்கயாவது VPO இல்ல வேற ஏதாவது ஃபாரின் கண்ட்ரிக்கு வர்க் பண்றீங்க அப்படினா இங்க VPN போட்டு தான் நீங்க வர்க் பண்றது மாதிரி இருக்கும். அந்த VPN-ஐ வந்து நம்ம இந்த ஹோலா அப்படினு சொல்லக்கூடிய இந்த எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்றது மூலமா ஈஸியாவே கிடைக்கும். இது மூலமா நம்ம US ல இருக்கக்கூடிய VPN-ஐ யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல अदर கண்ட்ரில இருக்கக்கூடிய VPN-ஐ கூட நம்ம தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்டென்ஷனை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த இடத்துல அன்பிளாக் அப்படிங்கறத கொடுங்க. இப்போ உங்களுக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் VPN வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க ஏதாவது வெப்சைட் குள்ள போகணும் அப்படினா ஈஸியாவே நீங்க இது கிளிக் பண்ணிட்டு அந்த வெப்சைட் குள்ள போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுடைய இந்தியா நாட்ல அதிகமாக தமிழ் ராக்கர்ஸ் வந்து இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதர் தென் சில சைட்ஸ் வந்து நம்ம உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன சைட்ஸ்ன்ட்டு அதெல்லாம் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்கேஸ் அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த VPN-ஐ டேரெக்டாக வெப்சைட் மூலமாகவே ஆன் பண்ணிவிட்டு ஈஸியாக நம்ம வந்து அந்த வெப்சைட் எல்லாத்தையும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்னு வெப்சைட் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியாவில் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த VPN யூஸ் பண்ணுறது மூலமாக நம்ம ஈஸியாகவே இந்த வெப்சைட்டை வந்து நம்மளால் அன்பிளாக் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய யூடியூபர்ஸ்க்கும் யூஸ் ஆகக்கூடிய வகையில் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனலாக நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராமர்லி. நம்ம டே டு டே லைஃப்பில் நிறைய மெயில்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணுவோம் அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி செக் பண்ணும்பொழுது இந்த கிராமர்லி அப்படின்ற இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மூலமாக என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது டைப் பண்ணும்போது அதுக்கு சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ரைட்டிங் சஜஷன்ஸ், அதே மாதிரி ஏதாவது டெஃபினேஷன்ஸு, அதே மாதிரி சினானிம்ஸ் வேணும் அப்படின்னாலும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய வந்து டைப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், இப்போது நான் இங்கே வந்து 2 வந்து டைப் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி சில கரெக்ஷன்ஸும் இருக்குது. ஜஸ்ட்டு மண்டேக்கு என்ன எடுத்துட்டேன். இப்போ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சஜஷன் கிடைக்கும் மண்டே அப்படின்ட்டு. வித் இனிஷியலாக உங்களுக்கு கேப்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அப்படின்னு போட்டிருக்கேன். இதுக்கு என்னென்ன சஜஷன்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். அப்போ ஃப்ரைடே அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஈஸியாக உங்களுக்கு மெயில் அனுப்பும்போது சஜஷன் பண்ணும். இது மூலமாக நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஈஸியாகவே உங்களுடைய மெயில்ஸ் எல்லாத்தையும் அனுப்பிக்க முடியும். இது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிராமர்லி அப்படிங்கிறது வெப்சைட்டில் நீங்கள் பெரும்பாலும் வந்து நிறைய ஆட்ஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுதான் இது. இன்றைக்கி நீங்கள் பார்த்த இந்த 5 கூகுள் குரோமோடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷியோராக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக இந்த கூகுள் குரோமோடைய எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் யாராவது கூகுள் குரோம் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை பண்ணிட்டதுக்கப்புறம் நான் அன்இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், இப்போ வரைக்கும் நான் வேறு ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இருந்தீங்க அப்படின்னா இங்கே வோட் பண்ணுறதுக்கான ஐ பட்டன் கொடுக்குறேன். ஸோ அங்கே வோட் பண்ணிவிடுங்க மறக்காமல். இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நானும் தெரிஞ்சுப்பேன், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. நம்மளுடைய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எப்போலாம் வீடியோஸ் போடுறோமோ உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸ்டே டியூன் கைஸ். அண்டர் சைனிங் ஆஃப் விஜய் பாபா. சி யூ. ஹேவ் அ நைஸ் டே.